கேலோ இந்தியா அப்படிங்கக்கூடியது நாடு முழுவதுக்குமான ஒரு விளையாட்டு திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அது குறித்து தமிழகத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் ஒரு விமர்சனத்தை வச்சுருந்தார். கடந்த 7 ஆண்டுகளில் வந்து உத்தரப்பிரதேசத்திற்கும் குஜராத்திற்கும் அந்த விளையாட்டுத்துறைக்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்பது 400 கோடிக்கு மேலே. அப்போ தமிழகத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழகத்துக்கு வெறும் 20 கோடி தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விமர்சனத்தை வச்சுருந்தார். அதற்கு பாஜக சார்பில் வந்து பல்வேறு விமர்சனங்கள் எழுப்பப்பட்டன. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உதயநிதி அவர்களின் ட்விட்டர் பக்கம் வந்து பாஜகவின் சமூக வலைதளத்தை பக்கத்தை பிளாக் பண்ணிட்டாங்க. அப்போ அவர்கள் பத்திரிகை செய்தியாகவும் பாஜக கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக வருவதற்கு முன்பு ஏகப்பட்ட உறுதிமொழியை கொடுத்தீங்க, குறிப்பாக நிறைய சொல்லியிருக்காங்க. அதில் வந்து திருச்சி தஞ்சை சாலையில் இருக்கக்கூடிய செங்கிப்பட்டியை வந்து தமிழகத்திலேயே மிக உயர்ந்த சிறந்த விளையாட்டு மைதானமாக நாங்கள் அறிவிக்க போகிறோம்னு சொல்லியிருந்தீங்க, அது என்னாச்சு, இது போன்ற ஒரு முக்கியமான ஒரு 5-6 கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? விளையாட்டாக இருக்கார் சீரியஸாக இல்லைன்னு சொல்கிறீங்க. ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அந்த கேள்விக்கான பதிலுக்கு விவாதத்துக்கு தயாராக இருந்தால் என்று சொன்னால் அப்போ வந்து உண்மையான வீரன் அர்த்தம். கேள்வி கேட்டுட்டு ஓடி போனேன் அர்த்தம், பிளாக் பண்ணுறேன்னு அதான அர்த்தம். அப்போ பிளாக் செய்துவிட்டு ஓடி போகக்கூடிய ஒரு கோழையில் திருட்டுத்தனம் மட்டும் ஓடி போவோம். அப்போ என்ன நம்ம முடிவு பண்ணிக்கலாம்னா, அவர் கேட்ட கேள்வியே தப்பு, பொய்யான கேள்வி. இது சாதாரண ஒரு பாம்பரனுக்கு இது புரியும், அதனால் அதுக்கு மேலே இதுக்கு ஒன்றும் பெரிய விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. இருந்தால் நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா, பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு விளையாட்டுத்துறைக்காக ஒதுக்கப்பட்ட நிதி 180% அதிகமாகிருக்கிறது, அதாவது 1.8 times. அதை புள்ளி உரத்தோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதே போல் சொன்னீங்க, தமிழ்நாட்டில் வந்து விளையாட்டு சார்பாக ஒரு ஸ்போர்ட்ஸ் சிட்டி போல் செங்கிப்பட்டியில் அமைக்கணும் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எதுவும் பண்ணலையே. அப்போ சும்மா ஒரு வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றுவதோடு நிற்காமல் உண்மையில் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பல கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, பிடி ஒரு ஸ்கூலில் பிடி மாஸ்டர்னு இருப்பாங்க. அந்த பிடி மாஸ்டருக்கு என்ன வேணால் பிடியெலாம் நடத்த மாட்டார். அந்த அசம்பிளி சமயத்தில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கிற திருப்பி கொண்டு போய் பண்ணுறது. ஸ்கூலில் இதர பல வந்து பல இடுபடி வேலைகள் நிறையா இருக்கும். அந்த வேலைகள்லாம் செய்கிறதுக்காக ஒரு சர்வெண்ட் மாதிரி தான் இருப்பார். பிடிக்கு அவருக்கு சம்மந்தம் இருக்காது படித்த படிப்பை தவிர. பல ஸ்கூலில் அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். அதுவும் 9th 10th வந்தால் பசங்க கையை காலை அசைக்கூடாது, படிச்சுட்டே தான் இருக்கணும். பப்ளிக் பொதுத்தேர்வு, பொதுத்தேர்வு 9th ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நேத்திக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தேன், 9th படிக்கிற பையன் ஒரு 10 நிமிஷம் கிரவுண்டில் ஓடினதுக்காக கூப்பிட்டு பனிஷ் பண்ணியிருக்காங்க. 9th போயிட்ட நீ எப்படி போய் ஓடலாம், படிக்கணும், படி படி படி. இந்த அளவுக்கு வந்து உடற்கல்விக்கு விளையாட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தமிழகத்தை பொறுத்தே இப்படி தான் இருக்குது. இந்த லட்சணத்தில் ஏற்கனவே என்ன நடைமுறை இருந்தது, 250 மாணவர்களிருந்து 400 மாணவர்கள் இருந்தால் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பிடி மாஸ்டர் இருக்கணும். அப்புறம் 1000 பேர்னா 2 பேர், பழைய மற்றன்னா 3 பேர் இருக்கணும், 3 PET இருக்கணும். இப்போ என்ன பண்ணாங்க, புதுசாக டிஎம்கே இப்போ இந்த ஸ்டாலின் ஆட்சி வந்த உடனேயே 700 மாணவர்களுக்கு ஒரு பிடி மாஸ்டர் இருந்தால் போதும். அப்போ இதான் நீங்கள் உடற்கல்வி கொடுக்குற ஒரு முக்கியத்துவமா, ஆர்டர் போட்டிருக்கீங்க. அப்போ விளையாட்டுக்கோ உடற்கல்விக்கோ முக்கியத்துவம் கொடுக்காத நீங்கள் வந்து எங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க? இப்படி பல கேள்வி கேட்டிருக்காங்க. இதை விட முக்கியமாக பாருங்கள், SGFI இருக்குது, இந்திய பள்ளிகளுடைய விளையாட்டு கூட்டமைப்புன்னு இருக்குது. நாடு முழுக்க பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ரெப்ரசன்டேஷன் வரணும். தமிழ்நாட்டிலேருந்து இந்த கோகோக்கு இதுக்கு அந்த விளையாட்டுக்கு. அப்போ எப்படி நீங்கள் ஒலிம்பிக் வரதுக்கு முன்னாடி ஒரு வார்மிங் அப் மாதிரி முதல் வைக்கிறாங்க இல்லையா, அதே போல் பல்வேறு மாணவர்களை வந்து கூப்பிட்டு ஆல் இண்டியா லெவலில் வந்து நடத்துவாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒரு 50 பேர் 100 பேர் 200 பேர் போனாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்போஷர் வரும். ஓஹோ, ஒரு சர்வதேச போட்டியில் கலந்துக்கூடிய அளவுக்கு வந்து தயார்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த இந்திய அளவில் நடந்தப்பட்ட அந்த விளையாட்டு கூட்டமைப்பில் தமிழகத்தின் சார்பாக ஒரு மாணவர் கூட அனுப்பப்படவில்லை. இவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்த பிறகு இவர் என்ன கேள்வி கேட்கிறார், இதுதான் அவங்க வந்து கேட்குற கேள்வி, நியாயமான கேள்வி. அதனால் நான் ஆரம்பத்தில் சொன்னபடி பிளாக் பண்ணிட்டு ஓடி போனாவே திருட்டுத்தனம் பண்ணுறான்னு அர்த்தம். அந்த திருட்டுத்தனங்கிறத விட நமக்கெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பேர் வந்து 420 சீட் அண்ட் ஃப்ராட். இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் மட்டும் இல்லை, அந்த கட்சியே அப்படி தான். எதுக்கு எடுத்தாலும் ஏதோ ஒரு பொய்யை சொல்லி 420 பண்ணிவிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒருத்தர் ஆஃபீஸில் வேலை பண்ணுறார், 31ஆம் தேதி
எனக்கு ஒரு மாத சம்பளம் வரவில்லை. உண்மை, ஒன்றாந்தேதி தான் சம்பளம் போடுவாங்க, சில ஆஃபீஸில் ஏழாந்தேதி தான் போடுவாங்க. அது சம்பளம் வரக்கூடிய ஒரு நாளைக்கு முன்னாடி, ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் எனக்கு சம்பளம் வரவில்லைன்னு சொன்னோம்னா அது ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, ஆனால் ஃபால்ஸு. இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு வந்துடும். ஜிஎஸ்டி பொறுத்தருக்கு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இப்போ ஜிஎஸ்டி வந்து இந்த இப்போ ஒருத்தர் வந்து ஜிஎஸ்டி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி தான் இந்த ஜிஎஸ்டிக்கான கணக்கு தாக்கல் பண்ணுவார். அதுக்கு அடுத்த மாதம் 20ஆம் தேதி தான் இந்த ஜிஎஸ்டி பணத்தை கட்டுவார். கட்டும்போது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு தனியாக பிரித்து கட்டுவார். இப்போ 18% ஜிஎஸ்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட சேவைக்கோ இல்லை பொருளுக்கோ 9% சிஜிஎஸ்டி, 9% எஸ்ஜிஎஸ்டி. அப்போ 9% வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பிளேஸ் ஆஃப் சப்ளைன்னு இருக்கும். இந்த தமிழ்நாட்டிலேருந்து போன சப்ளை இங்கிருந்தா சர்வீஸாக இருக்கலாம், இப்போ கூட்ஸாக இருக்கலாம். அப்போ இந்த எல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு போயிட்டு அவங்க திருப்பி எல்லாத்தையும் பூல் டவுன் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் என்ன ஆகுனா அந்த 20ஆம் தேதி சில பேர் கட்ட மாட்டாங்க, அதுக்கு அடுத்த நாள் அடுத்த மாதம் கட்டுவாங்க. அப்போ ஃபைன் பெனால்ட்டி வரும். அப்போ இதெல்லாத்தையும் கணக்கு போட்டு இன்னும் ஒரு மாதம் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பாக்கி இந்தாங்கன்னு கொடுப்பாங்க. இதான நியாயம் எப்படி தானே பண்ண முடியும் ஆல்ரெடியாக ஃபுல்லாக இருக்கும்போது? அந்த ஒரு மாதம் டைமுக்கு முன்னாடி எங்களுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி பாக்கியை கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறது மத்திய அரசு. இப்படி பண்ண சீட் அண்ட் ஃப்ராட் 420 குரூப்பை சேர்ந்த அந்த கட்சியை சேர்ந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் இப்படி பேசியிருக்கிறார். பல கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கும், அந்த ஸ்கீமை அந்த ஸ்டிக்கர் எடுத்து பிச்சுட்டு இவங்க ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்குவாங்க. அப்படிப்பட்ட 420 தான் அந்த கட்சியை சேர்ந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் இதையும் பேசியிருக்கிறார். முழுக்க சீட் அண்ட் ஃப்ராடு தான். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு லேண்ட் ப்ரொக்யூர் பண்ணி ஒதுக்காமல் விட்டுட்டு அது யார் பண்ணுவாங்க? தமிழக அரசு. தமிழ்நாடு அரசு தான் பண்ணணும். ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு கண்டு காணாமல் மாற்றாந்தாய் போக்கூட நடந்து கொள்கிறது அறிக்கை. அப்போ பழியெல்லாம் தூக்கி மத்திய அரசு மேலே போட்டு இவங்களுடைய செயலற்ற தன்மையை மறைப்பதற்காக இது ஒரு 420. வகை வகையாக 420 சொல்லிட்டே போகலாம். வெள்ளம் வருது, வெள்ள நிவாரணத்துக்கு காசு கேட்குறாங்க, மத்திய அரசு சரி ரீஎம்பர்ஸ்மெண்ட் தரேன், இப்போ எனக்கு 4000 கோடி கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாமே, இது ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க. அப்போ 4000 கோடிக்கு கணக்குடியா நான் ரீஎம்பர்ஸ் பண்ணுறேன்? ஆ, கணக்கெல்லாம் தர முடியாது, நான் கேட்ட காசை தரவில்லை. மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறது மத்திய அரசு, ஒன்றிய அரசு, மைய அரசு, நடுவண் அரசு. அப்போ இது ஒரு 420. இப்படி வரிசையாக வந்து 420களால் நிரம்பப்பட்ட ஒரு திமுக அரசிலிருந்து இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. ஆகவே ஒரு குற்றச்சாட்டை எதிர்கொள்ளக்கூடிய திராணி இல்லாமல் ஒரு கோழைத்தனமான ஒரு செயல் தான் அவங்க பிளாக் பண்ணிட்டு ஓடி இருக்கிறது. அதை தன்னுடைய கோழைத்தனத்தை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார் விளையாட்டுத்துறை அமைச்சர். இதற்கு மேலே ஒரு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த திமுக அரசு என்பதே ஒரு ஜனநாயக ஃபேசிஸ்ட் சொல்லுவாங்க மற்றவங்கள பார்த்து, இவங்க தான் ஜனநாயக விரோதி என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ள முடியும்.